ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. விருச்சிக ராசி ஜூலை மாத பலன்கள். விருச்சிகம் ராசியிலே வந்து ஒரு கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தை கொண்ட உணர்வுபூர்வமான போராட்டங்களை அனுபவிக்கிற ஒரு ராசி வந்து விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதங்களில் கோள்களுடைய நகரங்கள்லாம் எவ்வளவு சாதகமாக இருக்குது, எவ்வளோ ஃபேவராக இருக்குது, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், நீங்கள் பேசிக்காக சில பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். குரு வந்து விருச்சிக ராசிலே இருக்கார், ஜென்மத்தில் குரு, ஜென்ம குரு வனத்தினிலே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்ட, தனியாக போராடக்கூடிய ஒரு ஒன் மேன் ஆர்மி, நான் ஒரு போராளி, என் லைஃப்பில் யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிற குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு கொடுக்கும். ஆனால் அந்த தனியான போராட்டம் தான் வாழ்க்கையில் வெற்றியும் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம். ரெண்டாம் இடத்துல சனி கேது, இன்கம் ஹவுஸில் வந்து கேது எப்போவுமே வரக்கூடாது. அப்படி இன்கம் ஹவுஸில் கேது வந்தால் அதுக்கு கூட வந்து வேறு ஏதாவது பாசிட்டிவ் பிளான்ட் இருந்ததுன்னா அந்த எனர்ஜி அந்த கேது எடுத்து கொடுக்கும். யார் இருக்கா பாருங்கள், சாட்டர்ன். இப்போ சனி என்ன பண்ணுது, தடங்கள் அப்படியே உண்டு பண்ணும். இந்த இன்கம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்குற இன்கம் வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல டைவெர்ட் ஆகி இப்போ வந்து நேராக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பணம் வரணும், வேறு அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு, அங்கேருந்து உங்களுக்கு வரணும், ஃபோன் பண்ணி கேட்டாக்கா இன்றைக்கி, நாளைக்கு, நாளை மறுநாள், அடுத்த மாதம். அப்போ இந்த மாதிரி ஒரு சுற்றி வளர்ச்சி நடக்கக்கூடிய பலன்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் விருச்சிகத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு மைனஸாக நம்ம பார்க்கணும். அப்போது விருச்சிகம் அப்படிங்கிறது, ஸ்கார்பியன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலுமே அவங்களுடைய பணம் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு அது பொறுமையாக தேடி வர மாதிரி ஒரு சூழல் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் நடக்கும். அப்படி தான் இந்த மாதங்கள் இருக்குது. அடுத்தது ஃபேவரான விஷயங்கள்லாம் என்ன, விருச்சிகத்துக்கு லக்கு என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் புதனோட அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த மந்த்தை வந்து பிகின் பண்ணுறது, இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல குருவும் போய் பார்க்குறாரு. இப்போ குரு வந்து உங்கள் ராசிநாதன் பார்த்து உங்கள் ராசிலே இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை வந்து சுமூகமாக முடிக்கிறார். நிறைய பிரச்சனைகள் இருந்தது, நிறைய கசப்பான அனுபவங்கள் இருந்தது, ஆனால் சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு மன நிம்மதியை, மன திருப்தியாக கொடுக்குறார். ஃபேமிலி லைஃப், ஒரு குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் காரசாரமான விவாதங்கள்லாம் லாஸ்ட் மந்த் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும், இந்த மாதம் அது குறையும், அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கம்மி ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஏன்னா செவ்வாய் நகர்ந்ததுனால கொஞ்சம் குறையும். சனி எப்பவுமே செவ்வாயுடைய பார்வையில் இருந்தால் தான் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான வாதங்கள்லாம் நடக்கும், அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நல்லாயிருக்கு. இன்னும் கூட 8ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், ராகு, மிதனத்தில் இந்த 3 கோள்கள் இருக்கிறது இந்த மந்தோட பிகினிங்கில் சொல்கிறேன். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சில பிரச்சனைகள், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் லக்கிலி 17th of July சூரியன் இந்த கடகத்துலேயும், 24ஆம் தேதி சுக்கிரன் இந்த கடகத்திலையும் வரும்பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடும். க்ளோஸ் யுவர் சாப்டர். நிறைய ப்ராப்ளம்ஸ், அப்டக்கல்ஸ், நிறைய தடங்கள், மன சோர்வுகள், மன உளைச்சல்கள், இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி, ஒரு சாந்தி,
மாற்று வழி, ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, பரவாயில்ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா இன்னும் நெருங்க நெருங்க உங்களுக்கு வந்து குரு மாறப்போகிறார், சனியும் மாறப்போகிறார். ஸோ அதுக்குறான முன்கூட்டிய ஒரு ஆயத்திய பணிகளை வந்து இப்போ இந்த கோள்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். ராகுவை கடந்த சுக்கிரன், சூரியன், புதன், இந்த செவ்வாய், நான்கு கோள்கள், இதுக்கு பிறகு கேதுவை சந்திக்க 6 மாதங்கள் ஆகிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு குரு சனியெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட இனிமேட்டு வரக்கூடிய காலங்கள் ஸ்லோவாக எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சிங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் சிக்கல்கள் இருந்தீங்களோ, அதுலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலத்துடைய ஒரு ஆரம்ப புள்ளி. விருச்சிகம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் கூட பாருங்கள், நிறைய பேர் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. திருமணம் ஆனவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போராடுறாங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசியில் தான் சந்திரன் நீச்சம் அடைகிறார். இப்போ சந்திரன் தான் லார்ட் ஆஃப் மைண்டு, லார்ட் ஆஃப் எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான பிளான்ட் எமோஷனோட எக்ஸிபிஷன் சொல்கிறோம், அது வந்து செவ்வாய். இப்போ கண்ணீர் வரணும்னு வந்து உணர்வு சொல்லுது, ஆனால் அந்த கண்ணீரை நிறைய பேர் கட்டுப்படுத்துவாங்க. இந்த விருச்சிகம் வந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு அது வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து அன்பு கூட எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாக்கிங் சிஸ்டம். லாக்கிங் சிஸ்டம்னா இப்போ ஒரு ஃப்ரெண்டை வந்து நேசிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அந்த ஃப்ரெண்டு தனக்கிட்ட மட்டும் தான் ரொம்ப அன்பாக இருக்கணும், தன்கிட்ட மட்டும் தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், மற்றவங்ககிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடந்து போகும்போது என்னால் தாங்கிக்க முடியல, என்னை தாண்டி என்கிட்ட அனுமதி கேட்டு தான் வந்து மற்றவங்ககிட்ட பழகணுன்ற அளவுக்கு ஒரு உணர்வு நெருக்கடின்னு சொல்லுவோம் அது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சேஃபாக இல்லாத ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி அது, என்னை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு போராட்டம். இது வந்து விருச்சிகத்துக்கு உண்டு. அந்த நீச்ச சந்திரன் இருக்கிறதுனால மைண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் இது வந்து பலன் பொருந்தும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பயம், தனக்கு கிடைச்சது கிடைக்காமல் போயிடுமா. ஏன்னா நிறைய வாழ்க்கையில் வந்து ஒரு மோசமான அனுபவங்களை இவங்க அனுபவிக்கிறாங்க, நிறைய பலனை வந்து இழந்து வாழ்கிறாங்க. வாழ்க்கையில் இவங்களுக்கு மட்டும் என்னமோ கடவுள் வந்து பயங்கரமாக சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லா சோதனையும் மீறி மேலே மேலே வந்துடுவாங்க, ஆனால் இவங்களுக்கு மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சோதனையில் அனுபவிக்கிற ஒரு பலன் உண்டு. இது விருச்சிகம் வந்து 8வது வீடு காலபுருஷனுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை ராசியில் எண்ணிங்கன்னா விருச்சிகம் 8வது வீடு, அதனால் இந்த மாதிரி சோதனைகளை அனுபவிக்கிறாங்க. இது ஒரு அவங்களுடைய உணர்வு போராட்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கிரகங்களுடைய கால நகர்வுகள் காலகட்டங்களில் இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு முதல் கால அளவுன்னு நம்ம சொல்லலாம், ஸ்லோவாக மேலே வர வைக்கும். ஜாப்லேயும் இருக்கட்டும், மணி மேட்டர்ஸ்லேயே இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், மேரேஜ்க்கு உண்டான ஒரு முயற்சியாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், விபத்துக்களாக இருக்கட்டும், இல்லை வழக்குகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்தும் விடுபடக்கூடிய ஒரு முதல் படி ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கும். அதுக்குண்டான ஆலோசகம், அதுக்குண்டான நட்பு, அதுக்குண்டான பலம் கிடைக்கும் மாதம் ஜூலை மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் 2 ராசிகளை பார்க்கணும். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, மேஷ ராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க, அதோடு உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா, இல்லை அது சிம்மமாக இருக்கா, ரிஷபமாக இருக்கா, மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குண்டான பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிகியூஷன் பவர் வந்து ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது அந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா, நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கிரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா, ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க. அதுலேருந்து செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசுத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில்
அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளானட் டிரான்சிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோட யோகம் வீக்காக இருக்கும், அந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனையை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி லக்னம் உங்களுடைய பர்த் சார்ட் தசாபுத்தி இந்த கம்பாரிசன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சார்ட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம். Thank you.